எங்க போயிட்டு வரங்க. கேஸ் நைட் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டை திறந்து போட்டு வெளில போயிடாதீங்க, பூனை வந்துடும். அப்புறம் லைட்டு ஃபேனு இதெல்லாம் போட்டு தூங்கிடாதீங்க, கரண்ட் பில் ஏறிடும். முக்கியமா வந்து வெளில சாப்பிடாதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. வரட்டுமாங்க. எங்க பேக் கொடுக்காம வச்சிருக்கீங்க? நான் ஊருக்கு போறதுல விருப்பம் இல்லையா? நான் வேணங்க இருந்துட்டுமா? நல்ல நேரத்துல முத கிளம்பியே. சரியா சொல்லுங்க, நான் வேணா இருக்கேன். போயிட்டு வாமா தாயே. டேய் சேட்டோனாம இருக்கணும் என்ன? சரிப்பா. மச்சி சொல்லு மச்சி. என் பொட்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சூப்பர் மச்சி. அப்ப வந்துடுற, சரக்கு செலவு என்னது? லைன்ல இரு. ஹலோ. யோ சுத்தப்பா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாயா? அதுக்கு இப்போ என்னவா? யோ சரக்கு அடிக்கலான்றக்கா சொன்னேயா? ஆ அடிப்பு அடிப்பு, நான் சைடுச்சு வேண்டாரேன். லைன்ல இரு. ஹலோ கன்சாமி. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் வீட்டில் சரக்கு அடிக்கலாமா? அப்போ சிக்கன் பிரியாணியும் 65 நான் கொண்டு வந்துடுறேன். மச்சி நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரோம், சரி நீ என்ன வாங்கி வைக்க போற? என் வீட்டில் மச்சி சரக்கு அடிக்கிறான். வீட்டில் சரக்கு அடிக்கிறதுல ஒரு மேட்டரா? அப்படியா, அப்போ உங்கள் வீட்டில் அடிப்புமா? ஐயோ வேணாம் மச்சி, என் பொண்டாட்டி என்ன விளக்கு மாத்தலே அடிப்பா. வேல்முருகா, உன் வீட்டில் அடிப்புமா? ஆ வேண்டாம் வேண்டாம், என் பொண்டாட்டி தெரிஞ்ச வேறு ஓரத்தில் முடிஞ்சிடும். கண்சாமி உன் வீட்டில் அடிப்புமா? எங்கள் வீட்டில் அடிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் தூங்க முடியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ எல்லாரும் இங்கே வந்து சேருங்க. ஏமாச்சி, சரக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். மச்சி இது லோக்கல் சரக்கு இல்லை, பாண்டிச்சேரி சரக்கு. தண்ணி ஊத்தாம அடிச்சோம்னா அப்படியே கப்புனு தூக்கிடும். பாட்டிலே அசிங்கப்படுத்துறானே. யோ ஸ்நாக்ஸ் எங்க? காசு இல்லப்பா. அப்ப சரக்கு இல்லை. நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். இதான் வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்க, இருந்தா தானே வாண்டர முடியும். யோ என்ன சரக்கே அடிக்கல, அதுக்குள்ள போதையான மாதிரி ஆடுற. எங்கே நீ பிரியாணி கேட்க போறியான்னு சரக்கு அடிச்சா போய் நச்சம்பா. சரி உனக்கு போதே அடிச்சல, அப்புறம் எனக்கு வேணா ஊத்து. மச்சி சொன்ன ஒரே ரவுண்ட்ல ஏறிச்சு பாத்தியா? என்னப்பா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நிமிடம் ஒரே ஜாலி தான். அட நீ வேற ஏயா. ஏங்க குனிஞ்சு கூட்ட முடியலங்க, ஒரு வாக்யூம் கிளீனர் வாங்கி கொடுங்க. ஏண்டே ரெண்டு ரூம் கூட்டுறக்க உனக்கு முடியலையே, இன்னும் கொஞ்ச நாள்ல பங்களா வாங்க போற, அதை எப்படி கூட்டுவ? வாங்கிட்டாலும் ஏங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கல சாப்பர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, கண்ணெல்லாம் எரியுதுங்க. வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம்ல? சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு என்ன கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வேலைக்கு போகிறியா? ஒரு மணிக்கு வயிறுக்கு ஏன் ஏன் சவுண்ட் போடுதுன்னு முடியாருவீங்களே, அப்போ வச்சுக்கிறேன் உங்களை போட்டுறேன். ஆ ஏங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கங்க, இவ்வளோ துணி என்னால் துவைக்க முடியலங்க. அடியே நீ செய்கிற ஒரே ஒரு உடல் உழைப்பு இது தான். வாஷிங் மிஷின் வாங்கினேன்னு வச்சுக்குவேன், உடம்பு பண்ணி மாதிரி உனக்கு பெருத்து போயிடும். அப்புறம் ஜிம்மில் அதை குறைக்கிறக்கா காசு கட்டணும். ஜிம்முக்கு கட்டுற காசும் வேஸ்ட்டு, வாஷிங் மிஷின் வாங்குற காசும் வேஸ்ட்டு. கையிலே துவை. ஏய் அங்க என்னடி சத்தம்? நீங்க பெத்த ரெண்டும் தான் அடிச்சுக்குதுங்க. ஏய் அரித்தே. என்னப்பா? என்ன தம்பி போனை கொடுக்க மாட்டேறப்பா, அவங்க கிட்ட வாங்கி கொடுங்கப்பா. ஏய் எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டாரு,
இரு, இந்த வருஷம் ஹாஸ்டலில் கொண்டு போய் தள்ளிடுவோன்னே. நல்லா ஃபோனை கொடுத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சிருக்கா. எது? இல்லைம்மா, டீ போடுத்துறையா? ஹலோ. ஏண்டி, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா இல்லையான்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன விஷயம்? என்ன கொண்டாட்டி பிள்ளைங்க ஊரில் இல்லைனாலே ஒரே வெறுப்பாக இருக்கியா? ஏப்பா, இந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே, பாட்டை போடுப்பா. கொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்லிகைப்பூ வச்சு வச்சு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பாட்டு கேட்குது உனக்கு. கூட அடியே புவி, நேத்து உன் புருஷன் நாலு பேரும் கூட்டு வந்து குடிச்சு கும்மால அடிச்சிட்டு இருக்காண்டி. என்னக்கா சொல்ற? ஏக்கா, உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காக்கா? உன் வீட்டில் சிலிண்டர்ல அப்ப நான் எத்தனை தடவை சிலிண்டர் கொடுத்துருக்கேன்? கொரோனா டைம்ல எல்லாம் பால் பாக்கி நான்தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்ப என் பொண்டாட்ட போட்டு விடுற? இல்லப்பா, உன் பொண்டாட்டி தான் என் புருஷன் என்ன பண்றாருன்னு பார்த்து பார்த்து சொல்ல சொன்னாப்பா. இங்க இருக்கப்பெல்லாம் உன் கூட பேசவே மாட்டால, இப்ப மட்டும் எப்படி பேசுற? போன்ல தாப்பா பேசிப்போம். பொம்பளைங்க எல்லாம் கிரிமினலா தான் யோசிக்கிறீங்க. நான் கஞ்செல்லாம் சுத்திட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என் கூட சேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புங்க, சேட் பண்ணலாம். கா கா கா